தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிகள் சிகிச்சைக்கு புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 21 காசுகளும் டீசல் 28 காசுகளும் உயர்வு மேற்கு வங்கத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கியது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் பலத்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் அனல் பறக்கிறது 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் வீடு வீடாக சென்று வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு நெல் கொள்முதலுக்கு முன் நில ஆவணங்களை சரிபார்க்க முடிவு நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது ஒன்றிய அரசின் புதிய முறை ஆன்லைன் கொள்முதலுக்கு டெல்டா விவசாயிகள் கடும் எதிர்ப்பு விளைச்சல் அதிகரித்துள்ள நேரத்தில் பாதிப்பு ஏற்படும் என கண்டனம் வேலுமணிக்கு நெருக்கமான ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் வீடுகளில் 16 மணி நேரம் சோதனை 100 சவரன் தங்க நகைகள் சொகுசு கார்கள் முக்கிய ஆவணங்கள் சிக்கின நாடு முழுவதும் 12 கோடி அரசு பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு 5 ஆண்டுகளுக்கு 1 லட்சம் கோடியில் நாடு முழுவதும் செயல்படுத்த ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் டெல்லியில் பிரதமர் மோடி அமித்ஷாவுடன் பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங் சந்திப்பு பாஜகவில் இணையக்கூடும் என தகவல் காங்கிரஸ் கட்சியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க செயற்குழுவை கூட்ட கபில் சிபல் கோரிக்கை கபில் சிபல் கருத்துக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் கடும் எதிர்ப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க